Hi friends, welcome to Angel's King Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா நவராத்திரி ஸ்பெஷல் பார்க்க போறோம். நவராத்திரின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அம்பாளுக்கு உகந்த நாட்களை தான் நம்ம நவராத்திரின்னு சொல்கிறோம். அதில் முதல் மூன்று நாள் துர்க்கைக்கு உரியது. அந்த துர்க்கைக்கு மூணு நாட்களும் என்னென்ன நைவேத்தியம் செய்கிறதுங்கிறத பார்ப்போம். முதல் நாள் நைவேத்தியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கலும் பச்சைப்பட்டாணி சுண்டலும் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். வாங்க, நவராத்திரிக்கு நான் என்ன நான் என்ன செய்ய போகிறேன் முதல் நாள் சனிக்கிழமைக்கு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா வெண்பொங்கலும் பச்சைப்பட்டாணி, அதாவது ரெண்டு வெரைட்டி இருக்கும், அதில் வெள்ளை கலர் எடுத்துக்கோங்க, அந்த பட்டாணி ரெண்டையும் நைவேத்தியம் வைக்க போகிறோம். அதுக்கு என்ன பொருட்கள் தேவை எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம் வாங்க. இப்போ வெண்பொங்கல் வைக்கிறதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் ரைஸுக்கு அரை டம்ளர் பாசி பருப்பு எடுத்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பருப்பு வந்து பொங்கலில் சுத்தமாகவே அந்த உரு தெரியாமல் இருக்கும், அந்த பருப்பே ஃபுல்லாக கரைஞ்சிரும், அதுக்காக நான் ஊற வச்சிருவேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஹாஃப் அன் ஊற வச்சிட்டேன். இந்த பொங்கல் செய்கிறதுக்கு என்ன பொருட்கள் தேவை அப்படின்னா ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன், ஜீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், முந்திரி தேவையான அளவு, இஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம விரல் சைஸுக்கு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருகப்பில்லை. நான் வந்து மிளகு தூள் தான் போடுவேன், ஏன்னா குட்டிஸ்லாம் சாப்பிடணுங்கிறதுக்காக, அது வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். அம்பாளுக்கு நைவேத்தியங்கிறதுனால இந்த பொருள் எல்லாத்தோட நான் என்ன பண்ண போகிறேன்னா மஞ்சள் கொஞ்சம் போட போகிறேன், ஏன்னா கொஞ்சம் அம்பாளுக்கு மங்களகரமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக இது எல்லாத்தையும் வேக வைக்கும் பொழுது நான் மஞ்சள் ஒரு கால் ஸ்பூன் போட போகிறேன். இந்த பட்டாணி தான் நைட்டே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஊற வச்சுருங்க, ஒரு எட்டு மணி நேரம் ஊறணும். அதனால் இந்த பட்டாணி தான் முதல் நாள் நைவேத்தியம். இதை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு ஒரு விசில் மட்டும் விடுங்க, விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா குழஞ்சிரும். ஒரு விசில் விட்டுட்டு இல்லை உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு விசில் விட்டுட்டு உடனே எடுத்துருங்க. இப்போ பாருங்க, பட்டாணி நான் ரெண்டு விசில் விட்டேன், எங்கள் குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு விசில் வந்துடும், அதனால் எனக்கு ரெண்டு விசில் கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துருங்க, அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விசில் விட்டீங்க, அதிகமாக விட்டீங்க அப்படின்னா இந்த தோல் தனியாக மிதக்கும், உங்களுக்கு ஃபுல்லாக குழஞ்சு போயிடும். அந்த அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒன்று அல்லது ரெண்டு பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி தாளிக்கிறதுங்கிறத பார்ப்போம். பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டேன். பொதுவாக அம்பாளுக்கு நைவேத்தியம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் செய்யுங்க, தாளிக்கிறது எல்லாமே நல்லெண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சிருச்சு, கடுகு உளுத்தம்பருப்பு, ரெண்டு வரமிளகா, கருவேப்பிலை போட்டேன், போட்டதையும் நல்லா வரமிளகா கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ பட்டாணி போட்டுக்கிறேன், கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க, பருப்பு ஐட்டங்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்குவோம், போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்ல ஃப்ரெஷ் எல்லா பயிருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ் தேங்காவாக போடுங்க, அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க, தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம், டேஸ்ட் மாறிடும். நம்ம ஏன்னா உடனே நைவேத்தியம் பண்ணி சாப்பிட போகிறோம், நம்ம யாருக்காவது கொடுக்கணும்னாலும் கொடுக்க போகிறோம் இல்லைங்களா, அதனால ரொம்ப நேரம் வச்சுருக்க மாட்டோம், சும்மா போட்டுட்டு ஒரே இருக்கும். இப்போ ரெடி, நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, இதுக்கு தாளிச்சு கொட்டிடுவோம். பாருங்கள், நெய் நல்லா ஒரு ஸ்பூன் ஊற்றிடுங்க, ஊற்றிட்டு நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். ஆகிடுச்சு, இப்போ பாருங்கள் ஜீரகம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஃபுல்லாக போட்டுருங்க. இப்போ முந்திரி போடுங்க, கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க, நல்லா ஒரு ரெண்டு சிம்லேயே வைங்க, நல்லா பொரியணும். இப்போ பாருங்கள், மிளகு நான் வந்து எப்போவுமே இதில் போட்டுருவோம், ஏன்னா நெய்யில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கருகிடும், அதனால் சாதத்திலே போட்டேன். இப்போ இது மேலே இதை ஊற்றிடுங்க, ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பொங்கல் ரெடி. பாருங்கள், முதல் நாள் நைவேத்தியம் வெண்பொங்கல் பச்சைப்பட்டாணி தயார். உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.